அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாளை ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சப்தமி வழிபாடு காலை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு சப்தமி திதி வந்து காலை, நாளை காலை 5:45 நமக்கு சப்தமி திதி ஆரம்பிக்குது. நீங்கள் காலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம், நாளை மாலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம். ஒருவேளை நாளை ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேருக்கு வந்து அசைவம் சமைத்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கும், அவங்க வந்து காலையிலே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். காலை வந்து 5:45 நீங்கள் 8 மணி வரையே கூட தாராளமாக, 9 மணி வரையே கூட தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு எந்த நேரம் தோதுப்படுதோ அந்த நேரம் வழிபாடு செய்து கொள்ளலாம். காலை 5:45 மறுநாள் காலை 5:55 வரை இருக்குது நமக்கு வந்து சப்தமி திதி. எப்படி வழிபாடு செய்யலாம்? இது வந்து ரொம்ப எளிமையான முறை வழிபாடு. 5 நிமிடம் போதும் நமக்கு வந்து இந்த சப்தமி வழிபாடு. வராகியம்மனுக்கு சப்தமி வழிபாடு ரொம்ப சிறப்பானது. 7 சப்தக்கணியர்களில் 5வது சப்தக்கணியர் தான் வராகியம்மன். அந்த வராகியம்மன் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த சப்தமி திதியில் மட்டும் வழிபாடு செய்கிறது நம்ம 7 சப்தக்கணியர்களை வழிபாடு செய்வது சமமாகும். 7 சப்தக்கணியர்களோட ஆசிர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்க, நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்க அவங்களுடைய வழிபாடு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்னதாக தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க. வராகிமன் படம் இருந்தால் வராகிமன் படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றுங்க. படம் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு தாம்பழத்தட்டு பித்தளத்தட்டுலாம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மஞ்சள் குங்குமம் 7 பொட்டு வைக்கணும். 7 பொட்டு மஞ்சளும் 7 பொட்டு குங்குமம் வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வைத்துட்டு நடுவில் வந்து ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் ஏற்றிக்கோங்க. அந்த அகல் விளக்கில் நீங்கள் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ ஊற்றி பஞ்சுத்திரியால் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த ஒரு தீபம் 7 சப்தக்கண்ணீர்களை வழிபடுவது சமமாகும். 7 பொட்டு ஒவ்வொரு பொட்டும் ஒவ்வொரு சப்தக்கண்ணீர்கள் அப்படிங்கிறதான் உண்மை. 7 மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு அகவிளக்கு ஏற்றி வைத்தால் போதும், நமக்கு வந்து சப்தமி வழிபாடு வந்து முழுமையானதாகும். இந்த சப்தமி வழிபாடு வந்து 5 நிமிடம் போது நம்ம வழிபாடு செய்வதற்கு. நீங்கள் நெய்வேத்தியமாக பானகம், மஞ்சள் பால், அப்புறம் வந்து நம்ம நாட்டு சக்கரை இந்த மாதிரி வைத்துக்கொள்ளலாம். கல்கண்டு அப்புறம் பழங்கள் ஏதாவது வைத்துக்கொள்ளலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து நீங்கள் எளிமையான முறையில் வந்து வழிபாடு செய்தாலே போதும். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையோ அல்லது மாலையோ நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. அசைவம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க காலையில் கூட வழிபாடு செய்து முடிச்சுக்கோங்க. பிறகு அதற்கப்புறம் நீங்கள் அசைவம் சமைத்து சாப்பிட்டுட்டு மறுநாள் வந்து நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் வராகிமன் பூஜை எப்பயும் போல் பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையான முறை வழிபாடாக இருந்தாலும் இந்த வழிபாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். 7 சப்தக்கண்ணீர்களுடைய ஆசீர்வாதத்துடன் நம்ம வந்து சிறப்பாக வாழ்வதற்கும், பணத்தட்டுப்பாடு நீங்குவதற்கும், கடன் பிரச்சனை எல்லாமே நம்மளை விட்டு விலகணும், பிரச்சனைகள் எல்லாமே விலகணும் அப்படின்னா சப்தக்கண்ணீர் வழிபாடு நமக்கு ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த வழிபாடு வந்து ரொம்ப எளிமையானது, உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வராகிமன் பற்றிய தகவலும் பூஜை முறைகளும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து வராகிமன் பற்றிய தகவலும் பூஜை முறைகளும் பார்த்துக்கொண்டே இருக்கலாம். நன்றி.